ரொம்ப முக்கியமான தருணத்துக்கு வர்றேன். புதிய ஏற்பாட்டினுடைய முழு சத்தியத்தையும் சுருக்கமாக சொல்லிட போறேன். புதிய ஏற்பாட்டினுடைய அத்தனை புஸ்தகங்களினுடைய முழு சத்தியத்தையும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க பிரதர். என்னுடைய காலம் நிறைவேற வேண்டும். என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சிறுமையும் எளிமையும் மாற வேண்டும். நான் என்ன செய்யறது? எனக்கு தேவன் நிர்ணயித்திருக்கிற காலம் முடிகிற போது என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் தேவனுடைய கரத்திலிருந்து தேவன் எனக்கு வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் இழந்து விடக்கூடாது. மிஸ் பண்ணிராம நான் அதை பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய சிறுமையான வாழ்க்கை, என்னுடைய இந்த எளிமையான வாழ்க்கை மாற வேண்டும். நான் என்ன செய்யறது? என்ன செய்யறது? மிக 5:2 வாசிங்க பார்க்கலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. போதும், தேங்க்யூ. இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பிராத்தா. சத்தமா சொல்லுங்க, வேகமாய், நேரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, என்ன பேர்? எப்பிராத்தா அப்படின்னு பேர் இல்லையா? இப்ப நாம இந்த எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேம்ல பிறந்த இயேசு என்கிற அந்த குமாரனை குறித்து, அந்த பெத்லகேமின் குமாரனை குறித்து நாம் தியானிக்கிறோம் இல்லையா? தியானிக்கிறோம் இல்லையா? இதே பெத்லகேம்ல இயேசுவுக்கு முன் அடையாளமாக ஒருவன் பிறந்திருக்கிறான். இதே பெத்லகேம்ல இன்னொரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து இயேசுவோடு ஒப்பிட்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 35:16-21. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். இப்ப யாக்கோபும் ராகேலும் பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமா இருக்கும் போது, இந்த எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும் போது, ராகேல் பிள்ளை பெற்றாள். ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அதாவது யாக்கோபோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்க. இப்ப ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. எப்பிராத்தாவிலே பெத்லகேமிலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையினுடைய தாய் பெனோனி என்று பெயரிடுகிறாள். என்ன பெயரிடுகிறாள் சொல்லுங்க பார்க்கலாம். பெனோனி அப்படின்னு பெயரிடுகிறார். பெனோனி அப்படின்னா வருத்தத்தின் குமாரன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு விளங்கணுங்கிறதுனாலதான் உங்களை நான் ரிப்பீட் பண்ண சொல்றேன். மீண்டும் ஒரு விஷயம் சத்தமா சொல்லுங்க. பெனோனினா என்ன அர்த்தம்? வருத்தத்தின் குமாரன். இப்ப ராகேல் பிள்ளைக்கு பெனோனின்னு பேர் வைக்கிறாள், வருத்தத்தின் குமாரன் பேர் வைக்கிறாள். யாக்கோபு அதே பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைத்தான்? பென்யமீன் பேர் வைத்தான். பென்யமீன் அப்படின்னா வலதுகரத்தின் குமாரன், வலது பாரிசத்தின் குமாரன் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க என்ன பேரு, என்ன அர்த்தம் பென்யமீன்? வலதுகரத்தின் குமாரன் அல்லது வலது பாரிசத்தின் குமாரன். நல்லா கவனிங்க. சூழ்நிலை ஒண்ணுதான் ரெண்டு பேருக்கும், யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் சூழ்நிலை ஒண்ணுதான், பிரச்சனை ஒண்ணுதான். ஆனா ரெண்டு பேரும் அந்த குமாரனை பார்க்கிற பார்வையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ராகேல் அந்த பிள்ளையை பார்க்கிற போது தன்னுடைய வருத்தத்தை, துக்கத்தை, துயரத்தை, தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அந்த பிள்ளை மேல சுமத்தி இவன் வருத்தத்தின் குமாரன் அப்படின்னு சொல்றா. இவளுடைய சிந்தனை, செயல் எல்லாமே இருக்கிற சூழ்நிலைகளை தான் யோசிக்குது, பிரச்சனைகளை தான் யோசிக்குது, துயரத்தை, வேதனையை தான் நினைக்கிறாள். வருத்தத்தின் குமாரன் என்று சொல்லுகிறாள். ஆனா
யாக்கோபு அதே சூழ்நிலையில தான் இருக்கிறான். அவனும் அதே வருத்தத்தின் சூழ்நிலை தான். மனைவி மறிச்சிட்டா அந்த பிள்ளையை எப்படி பராமரிக்கிறது, எப்படி காக்கிறது தெரியாது. அவனுக்கும் வேதனை தான். ராகேல் ரொம்ப நேசிக்கப்பட்ட மனைவி, அவனுக்கும் அதே சூழ்நிலை தான், அதே இழப்பின் சூழ்நிலை தான் இருக்கிறான். ஆனா அந்த பெத்லகேமின் குமாரனை அவன் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கு. அவள் வருத்தத்தின் குமாரனாய் பார்த்தாள், இவன் வலதுகரத்தின் வலது பாரிசத்தின் குமாரனாய் பார்த்தான். அவன் அவ பார்க்கிற பார்வையை பாருங்க. இவன் என்னுடைய வருத்தம், என்னுடைய துக்கம், என்னுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதை கண்ணு முன்னாடி வைத்து கொண்டு அந்த பிள்ளையை பார்க்கிறாள். ஆனா யாக்கோபோ, யாக்கோபோ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்ணு முன்னாடி இருந்து எடுத்துட்டு, இந்த பிள்ளை என்னுடைய வலதுகரத்தின் குமாரனாக இருப்பான், என்னுடைய வலது பாரிசத்தின் குமாரனாக இருப்பான், முதிர் வயதுல என் வலது பக்கம் நின்று இவன் என்ன நடத்துவான், he is my future, இவன் என்னுடைய எதிர்காலம். ரெண்டு பேருடைய பார்வையும் பாருங்க. இவன் முடிவா பார்க்கிறாள், தன்னுடைய வாழ்க்கையின் முடிவாக பார்க்கிறாள். அவன் தன்னுடைய வாழ்க்கையின் துவக்கமாகவே பார்க்கிறான். அதே பெத்லகேமில் பிறந்த குமாரன் தான் இயேசுவும். இன்றைக்கு நீங்க அவரை எப்படி பார்க்கிறீங்க, அதுலதான் இருக்கு உங்களுடைய வெற்றியின் ரகசியமே. நாம் இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கும் அவற்றை ஜெபிக்க போகிற போது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம், இதையெல்லாம் கொண்டு போகிறீங்களா? அல்லது ஆண்டவரிடத்துல போகிற போது, ஆண்டவரே நீங்க எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீங்க, ஆண்டவரே ஜீசஸ் இஸ் மை ஃபியூச்சர், நீங்க தான் என்னுடைய எதிர்காலம், நீங்க எனக்காக யாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க, உங்களால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு உண்டாயிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? இந்த பார்வை தான் பிரதர் உங்களை வாழ வைக்கவே போகுது. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது? நீங்க இயேசுவை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? இனிமே தான் அவர் எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கண் முழுவதும், மனம் முழுவதும் பிரச்சனை மேலேயே வைத்து பார்க்கிறீங்களா? அல்லது ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே நீங்க எனக்காக எல்லாவற்றையும் முடிச்சிட்டீங்க, ஆண்டவரே சிலுவையில எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர், அத்தனை நற்கிரியைகளும் எனக்குள்ள பரிபூரணப்பட்டிருக்கிறது, என்னுடைய எதிர்காலமே நீங்க தான் ஆண்டவரே, எப்படி பார்க்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ராகேல் எப்படி பார்த்தா? தன்னுடைய வருத்தத்தின் குமாரனாக பார்த்தா, முடிவா பார்த்தா. இவ எப்படி பார்த்திருக்கணும்? மருத்துவத்தை சொல்லுகிறா, இந்த முறையும் யார பெறுவாய், குமாரனை பெறுவாயின்னு சொல்லுகிறா, குமாரனை பெற்றெடுத்திருக்கிறா, சந்தோஷப்பட வேண்டாமா, இந்த முறையும் நான் குமாரனை பெற்றெடுத்திருக்கிறேன், நிச்சயமா நான் இவனை வளர்ப்பேன், இவனுடைய ஆயுஷ் காலம் முழுவதும் நான் இவன் கூட இருப்பேன், கர்த்தரனுடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவார், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், இந்த பிள்ளைய வளர்க்கறதுல என்னுடைய பங்கு, பெரும் பங்கு இருக்கிறது, நான் செழித்திருப்பேன், என் பிள்ளை செழித்திருப்பான் சொல்லியிருக்க வேண்டாமா, நினைச்சிருக்க வேண்டாமா? இவன் முடிவாக பார்த்தால் இவள் வாழ்க்கையும் முடிந்து விட்டது. ஆனா யாக்கோபு பென்யமீனாக பார்த்தான், என்னுடைய எதிர்காலமா, தன்னுடைய எதிர்காலமா பார்த்தான். யாக்கோபின் கடைசி காலம் வரைக்கும் இந்த பென்யமீன் அவன் வலதுகரத்தில் இருந்து அவனை நடத்தி கொண்டு போனான். உண்மைதானா? யோசேப்பு இல்ல, யாருதான் யாக்கோபு நடத்தி கொண்டு போனது? பென்யமீன் தான் நடத்தி கொண்டு போனான். எப்படி பார்க்கிறீங்க? உங்க எதிர்காலமா பார்க்கிறீங்களா? பெனோனியாய் பார்க்கிறீர்களா? பென்யமீனாய் பார்க்கிறீர்களா? அதுலதான் உங்களுடைய இதுதான் புதிய ஏற்பாட்டு உபதேசமே. பழைய ஏற்பாட்டில் நாம் எதையாகிலும் செய்து நன்மைய நீதியை எதையாகிலும் செய்து அந்த நீதியை எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய பிரச்சனைகளையும் தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போய், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, இது பழைய ஏற்பாட்டு முறைமை. ஆனா புதிய ஏற்பாட்டு முறைமை என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க எனக்காக யாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிசீவ் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிசீவ். அதுல ரிசீவ்ல ரீயை விட்டுருங்க. சீவ் அப்படின்னா என்னன்னா, CEIVE அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சீவ் அப்படின்னா ஐ ஹாவ், எனக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
அது லத்தீன் வார்த்தை சீ அப்படினா எனக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப ரிசீவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே ஆதாம் ஆசீர்வாதமான நிலையில வைக்கப்பட்டிருந்தான், ஆனா ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்துட்டான், பூமியில சபிக்கப்பட்டவன் ஆனா. ஆனா இப்ப கிறிஸ்து அந்த எல்லா சாபத்தையும் பாவத்தையும் முடிவுக்கு உண்டாக்கிட்டாரு, அவர் முடிச்சிட்டாரு. இப்ப எல்லா ஆசீர்வாதங்களையும் ரிசீவ் அகைன், ஐ ஹேவ் ஆல் பிளஸிங்ஸ், எல்லா ஆசீர்வாதங்களும் மீண்டும் எனக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பார்வை வந்தா தான் உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பெனோனியாய் பார்க்க வேண்டாம் பிரதர், பென்யமீனாய் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் வருத்தத்தின் குமாரனாய் பார்த்து விடாதீங்க. அதே பெத்லகேமின் குமாரன் தான், அதே பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவராய் நிற்கிறார். இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய எதிர்காலம், நீங்கள் தான் என்னுடைய எதிர்காலம், எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, என்னுடைய எல்லைகளில் சமாதானம் உண்டாயிருக்கிறது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னுடைய கடன் முடிஞ்சிருச்சு, என்னுடைய வியாதி முடிஞ்சிருச்சு, சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டாயிருக்கிறது. பென்யமீனாய் பார்க்க ஆரம்பிங்க, உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற ஆரம்பிக்கும்.